எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கிருஷ்ணா பிளாக்ஸ். இன்னைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியோட எம்பி திரு வசந்தகுமார் அவங்க வந்து இறந்துருக்காங்க. கொரோனா ப்ராப்ளம்ல வந்து ஒரு 1 வீக்காகவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்து அதுக்கப்புறமா வந்து நேற்றுக்கு வந்து இறந்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு அவங்களோட அடக்கம் கன்னியாகுமரியில் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் அவங்கள பொலிட்டிக்கலாக வந்து பேசவே போகல. அவங்க வந்து எந்த பார்ட்டி அதெல்லாம் நம்ம காங்கிரஸ்ல இருக்காங்க அதெல்லாம் நம்ம தனியாக வச்சிருவோம். பொலிட்டிக்கல் ரீதியாக நான் பேசலை. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனை அவங்களோட கரியரை வந்து எப்படி பில்ட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ ஒரு சின்ன முதலீட்டில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கட்டிக்கிட்டாங்க, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பொலிட்டிக்கல் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருப்போம். மாற்றி வச்சுட்டு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு இல்லைன்னு ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஐடியா அவங்ககிட்டருந்து நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் வந்து திரு வசந்தகுமார் அவங்க. அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் அப்படின்னு உள்ள இடத்துல 1950வது வருஷம் வந்து பிறக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு டிகிரி மட்டும் அவங்க அப்பா அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வந்து வசதி இல்லை. அதுக்கப்புறமா அவரே கொஞ்சம் பைசா எல்லாம் சம்பாதிச்சு அவரோட ஹையர் எஜுகேஷனை வந்து போஸ்ட் டிகிரியை வந்து அவர் வந்து கிராஜுவேட்டை வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு விஜிபியில் வந்து 8 இயர்ஸ் வேற ஒரு ஆளுக்கு கீழே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி பெரிய ரிச்சான ஃபேமிலி இல்லை. அவங்களுக்கு உடனே பிஸ்னஸ் தொடங்குறதுக்குள்ள பைசா அது எதுவுமே இல்லை, முதலீடு எதுவுமே இல்லை. அப்போ ஒரு 8 வருஷம் ஒருத்தங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறாங்க. அதில் இருந்துக்கிட்டு அவங்க எல்லா ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும், அந்த நுணுக்கம் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஆள் எப்படி வந்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம வந்து கவரணும், எப்படி எந்த ஸ்கீம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 8 வருஷம் அவங்களுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஒரு பேஸ் லெவலில் வந்து எப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 8 to 10 அவங்க வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அங்கேருந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு ரூமை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. ஒரு ரூமை ரெண்டுக்கு எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் தான் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஹை கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வாங்குறதுக்குள்ள சக்தி இருக்கும். லோ கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வாங்குற சக்தி இருக்காது. அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து நம்ம வந்து கையில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 20 ரூபாய்க்கு வயர் சேர் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. ஒரு வயர் சேர் அவங்க ஃப்ரெண்டுகிட்டேருந்து 20 ரூபாய்க்கு வாங்கி அதை 22 ரூபான்னு சொல்லிக்கிட்டு திருப்பி விற்கிறாரு. அப்போ 2 ரூபா லாபம் ஃபர்ஸ்ட் அவரோட பிஸ்னஸில் வந்து 2 ரூபா லாபம். அப்படி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் ஃப்ரெண்டுகிட்டேருந்து சேரை வாங்கி அப்படியே விற்க ஆரம்பிக்கிறாரு. விற்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஓகே இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போகுது. போகிற நேரத்தில் இவர் இன்ஸ்டால்மெண்ட்டை கொண்டு வரார். இன்ஸ்டால்மெண்ட் சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மொத்தமாக காசு கொடுத்த ஒரு பொருளை வாங்க முடியாது. அப்போ 20 ரூபா பொருள்னா நீங்கள் 10 ரூபா தாங்க, நீங்கள் பேலன்ஸ் 10 ரூபாவை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. அப்படி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா சீட்டு ஸ்கீம், ஏன்னா கையில் காசு இருக்குது, அதை மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏதோ ஒரு இதில் வந்து ஃபுட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து அப்படியே அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட கம்பெனிக்குள்ளால அந்த கேஷை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படியே கொண்டு வராரு. கொண்டு வந்து அதில் இருந்து பொருட்களை அப்படியே கொடுக்காங்க. அப்போ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து என்ன ஆகும்னா ஹாப்பி ஆகும். ஓகே நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள் வாங்கணும்னு நினச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த பொருளை வாங்கிட்டோம். அவரோட கம்பெனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் ஆகுது. அப்படி 10 வருஷத்தில் வந்து 20 ரூபாயில் 22 ரூபாயில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு பர் இயர் வந்து அரௌண்ட் 2000 crore 2000 கோடி பக்கத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுது. ஒரு சின்ன டீ நகரில் ஒரு சின்ன ரூமில் ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு கடை வந்து இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 52 branches இருக்கு. ஒரு சின்ன டீ நகரில் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கேட்டு வாங்கி தொடங்கப்பட்ட ஒரு சின்ன ரூமில் தொடங்கின ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 52 showrooms வந்திருக்கு. தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி அப்படி இந்தியாவிலே இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு என்ன சொல்கிறது இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் இல்லைன்னு சொன்னால் சிட்டி இதெல்லாம் போட்டு சீட்டெல்லாம் போட்டு மக்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறதுல குவாலிட்டியான பொருட்களை கொடுக்கறதுல வந்து பெஸ்ட்டான ஒரு கம்பெனியாக இப்போவும் வசந்தான்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா ஃபேமிலி அதிகமான மக்கள் தொகை மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு பிரான்ச்சஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு மக்களை எப்படியாவது வாங்க வைக்கணும்,
அதே இது நம்ம குவாலிட்டியான பொருட்களை அந்தந்த ஒரு டைமுக்கு ஏற்ற, இப்போ நியூ இயர் வருது, நியூ இயர் வர நேரத்தில் இப்படி ஒரு ஆஃபராக கொடுப்பாங்க. ஆஃபராக கொடுக்குற நேரத்தில் மக்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு 1000 ரூபாயோட பொருளை வந்து 900 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக சேல் ஆகும். அப்படி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நம்ம யோசித்துட்டு இருப்போம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால் என்னமோ 10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், 20 லேக்ஸ் இருந்தால் என்னோட கையில் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு, பெருசாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம். ஆனால் ஒரு 22 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம 90s யோசித்து பாருங்க, நம்ம டிவி ஓபன் பண்ணாலே அந்த காலம் அது 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 வசந்தன் கோகாலம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருமே பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்தியாவிலேயே வந்து இப்போ சூப்பரான, இப்போ அமேசான் வந்துச்சு, ஃப்ளிப்கார்ட் வந்துச்சு, எவ்வளவோ ஆன்லைன் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்துச்சு. இருந்தால் கூட அவங்களோட பிஸ்னஸ் அது வந்து என்ன பண்ணல, அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா குவாலிட்டியான பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களோட லேபர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் அந்த அளவு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிற நேரத்தில் சூப்பராட்ட அந்த பிஸ்னஸை வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் அவங்களோட லேபர்ஸ் எல்லாம் அழுகிறாங்க. மீன்ஸ் அவங்க வந்து எங்களை ஒரு அப்பா போல பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு கூட வேலை பார்க்குறவங்களை நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. நம்ம ரொம்ப கோவப்பட்டு ஏதோ சே அப்படி ஒரு சின்ன ஒரு தடுக்கல் வந்த உடனே என்னமோ நம்ம பெருசாக பிளாஸ்ட் ஆகி அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் கம்பெனிஸோ ஏதோ ஒன்று வளரவே செய்யாது. அப்படிதானே இவங்க அந்த அளவு கேரிங்காக கொண்டு போய் இன்றைக்கி 52 பிரான்சஸோட இந்தியாவிலேயே ஃபஸ்ட் நம்பர் ஒன் டீலர் கம்பெனியாக இருக்கிற கம்பெனி தான் வசந்தா இருக்கும். அப்போ இது எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய முதலீடு எதுவுமே வேண்டாம், குவாலிட்டியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், யாரையுமே நம்ம தப்பு பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ பைசா அதிகமாக அதுக்கு எதுக்குமே ஒரு இதே இல்லை, ஒரு இஷ்யூஸே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா அது கரெக்டான ஒரு எய்மில், இந்த வருஷத்தில் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, விட்டுட்டு ஒரு பிஸ்னஸாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த அளவு சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஒரு ஆள், ஒரு சின்ன முதலீட்டிலேருந்து இப்போ எந்த அளவு பீக்காக இந்தியாவிலேயே நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு ஆளா வந்து எப்படி சக்சஸ் ஆயிருக்காங்க, அவங்களோட பிசினஸ் கொண்டு போயிருக்காங்க, அதை மட்டும் நீங்க யோசித்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து 100% இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் அது வரைக்கும், பாய்.